டாபிக் பார்க்க போறோம்னா இன்டர்ஃபரன்ஸ் இன் தின் ஃபிலிம்ஸ். ஓகேவா? ஸோ தின் ஃபிலிம்ஸ்ல எப்படி இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது சூப்பர் பொசிஷன் ஆஃப் டூ வேவ்ஸ். ஓகேவா? அதுல மேக்ஸிமம் இன்டென்சிட்டி மினிமம் இன்டென்சிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ தின் ஃபிலிம்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ சோப் பப்பிள்ஸ், ஆயில், அது எல்லாத்துலேயுமே சன்லைட், அதாவது ஒரு பாலிக்ரோமேட்டிக் சோர்ஸ் வந்து விழுகும்போது அதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நமக்கு தெரியும். நம்ம எல்லாரும் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அது எப்படி தெரியுது அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி ஒரு சோப் பப்பிள் இருக்குன்னா, இதில் சன்லைட் வந்து விழுகும்போது, பாலிக்ரோமேட்டிக் சோர்ஸ் விழுகும்போது இப்படி ரிஃப்ளெக்டும் ஆகும், இப்படி ரீஃப்ராக்ட் ஆகும். ரீஃப்ராக்ட் ஆனது உள்ளே இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? ஸோ இன்சிடென்ட் ஆனது ரிஃப்ளெக்ட் ஆனதும் இப்படி ரீஃப்ராக்ட் ஆனது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இது ரெண்டும் இன்டர்ஃபியர் ஆகி தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கலராக வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோடியம் வேப்பர் லேம்ப், அதாவது ஒரே ஒரு லைட் சோர்ஸ், இந்த இடத்துல வந்து எல்லோ அந்த மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணாலும், ஸோ இதே பிரின்சிபல் தான் வந்து என்ன நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா தின் ஃபிலிம்ஸ். இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆயில். சரியா? ஸோ ஆயிலில் வந்து சன்லைட் படும் போது என்ன ஆகும், நமக்கு வந்து அப்படி அப்பியர் ஆகும். சரியா? ஸோ இது நம்ம வந்து நிறைய இடங்களில் பார்த்தோம். ஸோ தின் ஃபிலிம்ல எப்படி இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கலாக பிரைட் ஃபிரிஞ்ச் டார்க் ஃபிரிஞ்ச் வச்சு நம்ம பார்த்துடலாம். ஓகே? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு தின் ஃபிலிம். ஓகேவா? ஸோ தின் ஃபிலிம் இதனுடைய டிஸ்டன்ஸ், அதாவது திக்னஸ் வந்து என்ன அப்படின்னா டின்னு எடுத்துக்கிறேன். சரியா? திக்னஸ் வந்து என்னது டி. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு லைட் வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் வந்து எடுப்போம். ஸோ இதனுடைய இது வந்து ஏர் மீடியம், இது வந்து தென்ஃபிலம். ஓகேவா? ஸோ இது வந்து இதனுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை மியூன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏருக்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒன். ஏருக்கு வந்து நமக்கு தெரியும் ஒன். ஸோ இதனுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூன். ஓகே. ஸோ இப்போ லைட் இன்சிடென்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்படி ரிஃப்ளெக்டும் ஆகும், கொஞ்சமாக வந்து இப்படி ரீஃப்ராக்டும் வந்து ஆகும். சரியா? ஸோ ரீஃப்ராக்ட் வந்து ஆகும். ரீஃப்ராக்ட் ஆகுறது ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம்க்கு வருது. அப்போ இட் ரீஃப்ராக்ட்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல். சரியா? நார்மலுக்கு டுவர்ட்ஸாக வந்து என்ன ஆகும், இஸ் ரீஃப்ராக்ட் வந்து ஆகும். ஸோ இது ஏ, இது வந்து பி. ஸோ இப்படி இந்த ஃபிலிமில் வந்து உள்ள இப்படி ஆனது ரீஃப்ராக்ட் ஆனது திருப்பி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? ஸோ இப்படி வந்து என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது பாயிண்ட் சி. ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆனது பார்ஷியலாக இப்படி வந்து என்ன ஆகும், ரீஃப்ராக்ட் வந்து ஆகும். இது வந்து டி. ஸோ இந்த மாதிரியே வந்து ஸோ ஆன். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகும், நடந்துகிட்டே வந்து இருக்கும். சரியா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ இந்த இடத்துல இப்படி வந்து பட்ட ரிஃப்ளெக்ட் ஆச்சுல. ஸோ இந்த இடத்துல ரேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரான்ஸ்மிட் வந்து ஆகும். ஸோ இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல ட்ரான்ஸ்மிட் ஆயிருக்கு. இன்டூ த ஃபிலிம் வந்து எப்படி ஆயிருக்கு, ரீஃப்ராக்ட் வந்து ஆயிருக்கு. ஸோ இன்சிடென்ட் ஆகிற லைட் ரே, இது வந்து இன்சிடென்ட் ரே. இது எப்படி ஆயிருக்கு, ரிஃப்ளெக்ட், ரீஃப்ராக்ட். ரீஃப்ராக்ட் ஆனது ட்ரான்ஸ்மிட். நெக்ஸ்ட் வந்து எப்படி ஆயிருக்கு, ரிஃப்ளெக்ட். சரியா? ஸோ திருப்பி வந்து இப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்படி ரீஃப்ராக்ஷன் ஆயிருக்கு, ட்ரான்ஸ்மிட். திருப்பி வந்து இப்படி ரீஃப்ராக்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து சைமல்டேனியஸாக ரிஃப்ளெக்ஷன், ட்ரான்ஸ்மிஷன், ரீஃப்ராக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? எதுக்குள்ள அப்படின்னா தென் ஃபிலிம்ஸ்குள்ள. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல எப்படி வந்து லைட் வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு இதை எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த ரெண்டும் வந்து என்னது, டிரான்ஸ்மிட்டர் லைட். சரியா? ஸோ டிரான்ஸ்மிட்டர் லைட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதில் எப்படி வந்து இன்டர்ஃபரன்ஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் லைட் தான் இந்த பி வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குது, இன்ஃபேஸில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது இன்ஃபேஸில் இருக்குது. இதுக்கு வந்து என்ன இல்லை, பாத் டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. ஸோ இது சேமாக தான் இருக்குது. பட் எதை இப்படி பார்க்கும்போது, பட் இந்த ரெண்டு பாயிண்ட்டே நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது ஃப்ரம் த இன்சிடென்ட் லைட். சரியா? ஸோ இன்சிடென்ட் லைட்லேருந்து தான் ரெண்டுமே வந்து வந்திருக்கு, இந்த ரெண்டு சோர்ஸும். பட் பி வந்து டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சு. பட் டிங்கிற டி வந்து அதனுடைய பாத் அட்டைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, ட்ராவல் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு,
travel வந்து பண்ணியிருக்கு சோ அது எவ்வளவு bc plus cd சரியா bc plus cd ஓகே சோ இந்த கேஸ்ல இன்சிடென்ட் லைட் நம்ம இவ்ளோ பாத் டிஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்க அப்படினா இவ்ளோ வந்து travel பண்ணியிருக்கு சோ இந்த இந்த இடத்துல இன்சிடென்ட் ரே வந்து இப்படி விழுந்திருந்தால் நார்மல் along the normal தான் வந்து விழுந்திருக்கும் சோ அப்ப அந்த இடத்துல இன்சிடென்ட் லைட் வந்து என்னது 0 டிகிரி சரியா சோ நார்மல்ல தான் வந்து இந்த இன்சிடென்ட் லைட் வந்து விழுந்திருக்கும் சோ அப்படி இருக்கும்போது இன்சிடென்ட் லைட் என்னது 0 டிகிரி சோ அப்போ இந்த லெந்த் இந்த டிராவல் பண்ண பாத் வந்து அப்ராக்ஸிமேட்டா twice the thickness of the film அப்படினு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ இது வந்து என்ன ஆகும் கொஞ்சம் குறையும் சோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படினா இந்த திக்னஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ அப்ப திக்னஸ்க்கு ஈக்குவல் அப்படினா சோ இது வந்து ஒரு d நெக்ஸ்ட் இது வந்து ஒரு d சோ which is வந்து என்னது 2d சரியா சோ பாத் டிஃபரன்ஸ் எவ்வளவு பாத் வந்து அந்த d வந்து டிராவல் பண்ணுச்சு சோ 2dங்கற டிஃபரன்ஸ் சோ இதுக்கு வந்து நம்ம ஆப்டிகல் பாத் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் ஏனா இன்சைடு தி film சரியா இன்சைடு தி மீடியம் வந்து கேரியட் ஆயிருக்கனால சோ அது வந்து நமக்கு தெரியும் d dash is equal to ld சோ இந்த இடத்துல இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் என்னது மியூ சோ டெல் இஸ் ஈக்குவல் டு 2 மியூ டி சரியா சோ இதுதான் வந்து என்ன அப்படினா ஆப்டிகல் பாத் டிஃபரன்ஸ் சரியா சோ ஆப்டிகல் பாத் டிஃபரன்ஸ் சோ இதுக்கு ஃபார் பிரைட் என்ன கண்டிஷன் பிரைட் ஃபிரிஞ்சுக்கு என்ன டார்க் ஃபிரிஞ்சுக்கு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சோ பிரைட் ஃபிரிஞ்சுனுடைய பாத் டிஃபரன்ஸ் டெல் இஸ் ஈக்குவல் டு எல் லாம்டா சோ இங்க என்ன ஒரு டெல் வேல்யூ 2 மியூ டி இஸ் ஈக்குவல் டு எல் லாம்டா அதே மாதிரி இந்த இடத்துல பாத் டிஃபரன்ஸ் டார்க் என்னது 2n minus 1 into lambda by 2 so path difference வந்து so இது ரெண்டையும் dark fringe equate பண்ணும்போது என்ன கிடைக்கும் 2n minus 1 lambda by 2 is equal to 2 mu d சரியா so 2 mu d okay வா so புரிஞ்சுதா so அவ்வளவுதான் so இதா வந்து என்ன அப்படினா வந்து transmitted light குரிய bright fringe and dark fringe உடைய condition so இந்த இடத்துல transmitted light லைட்ல எப்படி வந்து லைட் வந்து இன்டர்ஃபியர் ஆச்சு அப்படிங்கறத வந்து நாம என்ன பண்ணிட்டோம் ஃபைண்ட் பண்ணிட்டோம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து நாம எதுக்கு எடுத்துக்கறோம் அப்படினா வந்து இது டிரான்ஸ்மிட்டர் லைட் நெக்ஸ்ட் நாம வந்து ரிஃப்ளெக்டட் லைட்க்கு வந்து எடுத்துக்கறோம் ஓகேவா சோ ரிஃப்ளெக்டட் லைட் சோ ரிஃப்ளெக்ஷன்க்கு வந்து இந்த ரெண்டு பாயிண்டையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா சாய்ஸ் பண்ணிக்கிறேன் சோ ஏ அண்ட் சி ஓகேவா சோ ரெண்டுமே இன்சிடென்ட் லைட் தான் வந்திருக்கு பட் ஏ வந்து இந்த இடத்துல ரீச் ஆயிடுச்சு சியும் வந்து என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்டர் பாத் வந்து இன்ஃபேஸ் பட் இது ரீச் பண்ண பாத் வந்து எப்படி இருக்கு வேரி ஆகுது ஸோ இவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் வந்து அது என்ன பண்ணியிருக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு சிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறது ஓகேவா ஸோ அப்போ எப்படி எழுதலாம் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி சரியா ஸோ அதே மாதிரி அந்த இன்சிடென்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும்போது இந்த திக்னஸ் அதாவது இந்த திக்னஸ் வந்து எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ டி பிளஸ் டி என்ன வரும் 2d ஓகேவா சோ அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படினா ஆப்டிகல் பாத் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணாங்க சோ அதே மாதிரி 2 மியூ d சரியா 2 மியூ d ஓகே சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா இது வந்து ரேரர் மீடியம் இல்ல டென்சர் மீடியம் சோ அப்ப என்ன ஆகும் அதனுடைய ஸ்பீடு வந்து குறையும் சோ ஸ்பீடு குறையும் போது அந்த டிஸ்டன்ஸும் வந்து என்ன கம்மியாகும் சோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் வேவ் இது லாம்டான்னு சொல்லுவோம் சோ இது வந்து குறையும் போது என்ன ஆகும் ஹாஃப் சோ இது எப்படி எழுதலாம் லாம்டா பை டூ பிளஸ் லாம்டா பை டூ தானே லாம்டா சோ பிளஸ் லாம்டா பை டூ அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கலாம் சோ இன் கேஸ் ஆஃப் ஆங்கிள் சொன்னோம் அப்படின்னா வந்து 2π தான் கம்ப்ளீட் ஆங்கிள் சோ வந்து இந்த இடத்துல என்ன கிடைக்கும் 5 தான் வந்து அந்த அந்த டிராவல் ஆகிற ஸ்பீட் வந்து குறையறதுனால தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேஸ்லயும் பாத்லயும் வந்து நம்ம சொல்றோம் சரியா சோ இதான் வந்து பாத் டிஃபரன்ஸ் 2 மியூ டி பிளஸ் லாம்டா பை 2 ஓகேவா சோ புரிஞ்சது சோ இதுக்கு வந்து பிரைட் அண்ட் டார்க் ஃபிரிஞ்சஸ் பார்க்கறோம் சோ பிரைட் ஃபிரிஞ்சஸ்க்கு ஆல்ரெடி இதே கண்டிஷன் தான் ஓகேவா சோ டெல் இஸ் ஈக்குவல் டு என்னது n லாம்டா ஓகே சோ அப்போ 2 மியூ டி பிளஸ் லாம்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு n லாம்டா so lambda by 2 இந்த கொண்டு போறோம் 2 mu d is equal to n lambda minus lambda by 2 so இந்த இடத்துல multiply and divided by 2 போட்டோம் அப்படினா so lambda by 2 காமனா எடுக்கலாம் so 2n minus 1 ஓகேவா
So 2 mu d is equal to 2n minus 1 lambda by 2. சரியா? So இந்த எடத்தில இந்த condition transmitted lightல நமுக்கு dark fringesக்கு பார்க்கும். Okay வா? So இந்த எடத்தில reflected lightல bright fringes கடைச்சும். So அப்பு இங்க இருக்கிறது அப்படி இங்க எப்படி இருக்கும்? Reversed வந்து இருக்கும். Okay வா? So next வந்து என்ன பண்ணப் போராப்டினா? Dark fringesக்கு வந்து பார்க்கப் போரும். Okay வா? So, இப்பு நம்ம வந்து dark fringes calculate பண்ணம் போரும். So, del value, path difference value 2n minus 1 lambda by 2. So, இந்த எடத்தில வந்து already நம்ம வந்து reflector light இருக்கு find பண்ணிருக்கும். அது வந்து என்ன அப்படினா? 2 mu d plus lambda by 2. Okay, வா? So, இந்த எடத்தில alternative வந்து இந்த value கொண்டு வரும். So, அதனான் நம்ம இப்பு என்ன எடுத்துக்கலானா? 2n plus 1 lambda by 2 நின் எடுத்துக்கலாம். Okay, வா? So, அப்பு 2 mu d நமக்கு வந்து வேணும். So, 2n plus 1 lambda by 2 minus lambda by 2. Okay, வா? So, அப்பு lambda by 2 common அட்த்துவுனா, 2n plus 1, இது minus 1. So, இந்த இது cancel ஆகும். So, இந்த 2, 2 cancel ஆகும். So, n lambda. Therefore, 2 mu d is equal to n lambda. So, இந்த எடத்தில bright fringe கடத்தில் இதுக்கு வந்து எல்லைக் கடத்திருக்கு? Dark fringes வந்து கடத்திருக்கு. So, இது அப்படியே வந்து எப்படி இருக்கும்? Opposite வந்து இருக்கும். Okay, வா? So, இதான் வந்து thin filmல வந்து transmitter lightக்கும் reflector lightக்கும் எப்படி வந்து light in the form of wave வந்து interfere ஆகி ஒரு fringes produce பண்ணுது அப்படி இங்கரதுக்கான conditions எப்படி வந்து அந்த path வந்து travel ஆச்சு அது எதுக்கு equal பண்ணாங்க அப்படி இங்கர conditions சரியா, one mark point of viewல வந்து நரைய questions வந்து இதில கேட்கருக்கு வாய்ப்பு இருக்கு So, வந்து detailல வந்து பார்த்துக்குங்க எதான் doubts இந்தான் கண்டிப்பா comment sectionல தெரியப்படுத்துங்க Okay, வா, thank you